வைக்கிறானே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்த்த உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமோ நான் சந்திக்குமே மறவரே உன் ஆண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் உன்னையின்றே எழுதிடுவாய் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் அனைவரையும் கர்த்தருக்குள் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு தம்முடைய நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாய் இந்த நாட்களிலே நல்ல சுகத்தையும் பலத்தையும்
ஆரோக்கியத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல், நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சம் ஒரு பொல்லாத பிரபஞ்சம். இதிலிருந்து நம்மை விடுதலை செய்யும் படிக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது, கலாத்தியர் 1:4 அப்படி சொல்லுவார். அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆம், இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு பயங்கரமான உலகம். இதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்குத்தான் கர்த்தர் தன்னையே ஒப்புக் கொடுத்தார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், அவரை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த ஒரு வேஷம், உலக வேஷம், உலகமே ஒரு வேஷம்தான். வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஒரு வேஷாதாரிகள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நமக்கு அந்த வேஷம் இருக்கக்கூடாது. ஒரு வேஷாதாரியான ஒரு வாழ்வு நமக்கு இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக நம்ம வாழணும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே விருப்பம் கொள்ளுகிறார். வேஷம் என்று சொல்லக்கூடியது அது சாத்தானுக்குரியது. சாத்தான் தான் வேஷம் போடுறது. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியது அல்ல. வேதத்திலே நான் பார்க்கலாம், 2 Corinthians 11:14-15 அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. பாருங்க, சாத்தான் அவனுடைய ஆட்கள் இவங்கெல்லாம் வேஷமான வாழ்க்கை. சாத்தான் என்ன வேஷம் போடுறான்? ஒளியின் தூதனுடைய ஒரு வேஷம். ஒளியின் தூதன், அது நல்ல ஒரு தூதன், ஒளிக்குள் இருக்கிற தூதன், கர்த்தருடைய தூதன். அவனை போல சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை இன்னைக்கு தரித்து கொண்டு தன்னையே நல்ல தூதனை போல அல்லது தேவனை போல மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும், சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க, அவர்களும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானுடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய தோற்றம் நீதியின் ஊழியக்காரருடைய தோற்றம். இன்றைக்காகவே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க, ஏமாற்றப்பட்டு போகிறாங்க. நீதியின் ஊழியக்காரர்கள் யார்? நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் யார் என்று வித்தியாசம் கண்டுபிடிக்க இயலாமல் பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லாதபடியினால் பெருங்கூட்ட ஜனங்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போகிறதை நாம் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேஷம் என்பது அது சாத்தானுக்குரியது.
வேதத்தை நாம் நன்றா அலசி பார்த்தா ஆதி முதலே வேதத்தில் பெரிய பெரிய பக்தர்கள், பெயர் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், ரொம்ப பிரதானமானவர்கள் இவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் அவங்களும் வேஷம் போடுறாங்க. அதுவும் வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி தங்களுடைய பாதுகாப்புக்காக, தாங்கள் தப்பித்து கொள்ளுவதற்காக எப்படியெல்லாம் வேஷம் போட்டாங்க. வேஷம் என்பது சாத்தானுக்குரியது. ஆகவே சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அது வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எதற்காக? நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக. நாம் அந்த மாதிரிப்பட்ட வேஷத்தை எந்த சந்தர்ப்பங்களிலையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தான் ஆவியானவர் இவைகளையெல்லாம் வேதத்திலே இடம்பெற செய்திருக்கிறார். உதாரணமாக எடுத்துக்கொள்வோமானால், ஆதியாகமம் 12:10 17 வரைக்கும் வாசித்தோமானால், ஆபிரகாம் சாராள் தேவன் குறித்த ஒரு இடத்திற்கு அவங்கள புறப்பட்டு போக சொன்னாரு. அப்படியே போனாங்க. அங்கே போனவர்கள் அங்கே இருந்த இடத்திலே ஒரு பஞ்சம் உண்டானபடியினால் எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்து என்றாலே ஒரு ஞான அர்த்தம், உலகம். எகிப்து, சோதோம், கொமோரா, பாபிலோன், இதையெல்லாம் ஒரு உலகம் என்று நம்ம பொருள்பட நம்ம எடுத்துக்கிறோம். எகிப்துக்கு போனாங்க. அப்படி எகிப்துக்கு போகும்போது ஆபிரகாம் சாராள் இடத்துல சொல்லுவான், எகிப்தியர் உன்னை பார்த்தால் நீ அழகான பெண் என்று அறிந்து என்னை கொன்னுருவாங்க. ஆகவே நீ என்னை சகோதரன் என்று சொல்லணும். தம்பதிகளாகிய இவர்கள் சகோதர சகோதரி என்று ஒரு வேஷம் போடுறாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:10 கீழே வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால், கொடிதா இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். இவர்கள் இருவரும் தம்பதிகள். ஆனா ஆபிரகாம் ஒரு தந்திரமான காரியத்தை, ஒரு வேஷமான காரியத்தை இந்த இடத்துல சொல்றான். நீ என்னை சகோதரன், நீ எனக்கு சகோதரி என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் யார்? நமக்கு தெரியும், அவங்க தம்பதிகள். ஆபிரகாமை கொன்று விடுவார்கள் எகிப்தியர் என்று அவன் அந்த மாதிரி செய்ய சொன்னான். அதே போல எகிப்தில் போய் சேர்ந்தாங்க. எகிப்துக்கு வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவர்கள் என்று கண்டார்கள். எகிப்தியர் ரொம்ப வியந்து பார்க்குறாங்க, சாராள் என்ன இத்தனை அழகாக இருக்காளே என்று மாத்திரம் அல்ல, 15 பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளுடைய அழகை புகழ்ந்தார்களாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். காரியம் எவ்வளவு விபரீதமா முடியுது. சாராளை பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கு அவன் சகோதரன் என்று சொன்னதுனால அவனுக்கு தயை பாராட்டி, அவனுக்கு ஆடுகளும் மாடுகளும் கழுதிகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இன்னும் ஒட்டகங்கள் இதையெல்லாம் நிறைய வெகுமதி கொடுத்து அவனை வைக்கிறாங்க. இது நிமித்தம் சாராள் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டபடியால் என்ன நடந்தது? 17 தம்பதிகள் போட்ட வேஷத்தினால வந்த விபரீதங்கள் இதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. வேஷம் என்பதே அது சாத்தானுக்குரியது. ஆபிரகாம் இந்த மாதிரி செய்தான்.
சரி, அவனுடைய மகன் ஈசாக்கு அவன் என்ன பண்ணினா? அதியாகமம் 26 அதிகாரம் 6-7 வசனங்கள். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவனிடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, ஈசாக்கின் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவள் ஆனபடியால், அவனிடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்வார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். பாத்தீங்களா, அப்பா போட்ட வேஷத்தை மகனும் போடுறான். இவர்கள் இருவரும் தம்பதிகள், ஆனால் ஈசாக்கை கொன்று விடுவார்கள். ஏனென்றால் அவனுடைய மனைவி அழகுள்ள ஒரு ஸ்திரீ, அதனால் அப்படி நேரிடும் என்று அவளை மனைவி என்று சொல்லாமல் சகோதரி என்று ஒரு வேஷம் போடுறாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, இவங்கெல்லாம் பைபிளில் முற்பிதாக்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் முற்பிதாக்கள். அவர்கள் மிக மேன்மையானவர்கள். வேதத்திலே அவர்கள் மிகுந்த மேன்மையானவர்கள். தேவனே தன்னை குறித்து சொல்லும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று அவர்கள் பெயரை சொல்லி அவர்களுடைய தேவன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தேவதாசர்கள். யாக்கோபு என்ன செய்தான்? ஆதியாகமம் 27 அதிகாரம் 15 நம்ம 29 வரைக்கும் நம்ம வாசித்தா அதில் இருக்கிற காரியங்களை பார்க்கலாம். யாக்கோபு என்ன செய்தான்? ஈசாக்கு வயது சென்ற பொழுது அவனுடைய கண்கள் பார்வையற்று, மங்களா பார்வை இருக்குது, பார்வை தெரியாது. அந்த சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் தன் மூத்த மகனை ஏசாவை அழைத்து, மகனை வனத்தில் போய் நீ எனக்காக வேட்டையாடி, நீ அதை ருசிகரமாக சமைத்து கொண்டு வந்து கொடு, நான் அதை புசித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். இந்த வார்த்தையை ரெபேக்காள் கேட்டு தன் இளைய மகனுக்கு சொல்லுவா. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மந்தையில் போய் நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வா, நான் அப்பாவுக்கு ருசிகரமாக சமைச்சு கொடுக்கிறேன், நீ அதை எடுத்துக்கொண்டு போ, ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவா. 19 வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. மூத்த மகனை போல வேஷம் போட்டு அவனுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு, அவன் மிகுந்த ரோமம் உள்ளவன் ஏசா. ஆகவே ஆட்டுக்குட்டியின் தோலை தன்னுடைய கையிலையும் கழுத்திலையும் போட்டுக்கொண்டு, ஏன்னா ஒருவேளை அப்பா தடவி வைப்பாங்கன்னா மாட்டிக்க கூடாதே, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வந்துருமே. ஆகவே ருசிகரமான ஆகாரத்தோடு தன் தகப்பனிடத்தில் சென்று தகப்பனாரை ஏமாற்றினான், வேஷமிட்டு ஏமாற்றினான். நான் உங்களுடைய மூத்த மகன் ஏசா, நீங்கள் சொன்னபடி நான் உங்களுக்கு புசிக்கிறதுக்கு ருசிகரமான ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எழுந்து அதை புசித்து நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும் என்று தகப்பனார் இடத்துல அவன் சொல்லுவான். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. 24 வசனம். ஏசாதானோ என்றான். இவனுக்கு சந்தேகம் வருது, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அதற்கு அவன் என்ன சொன்னான்? அவன் நான் தான் என்று சொன்னான். அடுத்த வசனம். அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான், அவன் குடித்தான். தகப்பனாரை ஏமாத்தனான். அப்படியும் அவன் கேக்குறான், தொட்டு பார்த்தா என் மகன், மூத்த மகன் ஏசா. ஆனால் குரல் சத்தமோ, இது யாக்கோபுடைய சத்தம் அப்படின்னு தகப்பனுக்கு ஒரு சந்தேகமும் வந்தது. கிட்ட வந்து என்னை முத்தமிடு என்று தகப்பனார் கேட்டார். இவன் போய் தகப்பனாரை முத்தமிடுகிறான். அப்பொழுது தகப்பனார் அந்த ட்ரெஸ்ஸு, ஏசாவுடைய ட்ரெஸ், அது வயல்வெளியின் வாசனை வீசி கொண்டு இருக்கிறது. ஆகவே ஓ, என்னுடைய மகனைத்தான் ஏசா, அவனேத்தான் மூத்த பிள்ளைத்தான், என்ன வயல்வெளியின் வாசனை வஸ்திரத்தில் நீ எனக்கு
இக்கடி இருக்குது என்று சொல்லி ஏசா என்று எண்ணி கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டார். அண்ணனை போல வேஷமிட்டு அண்ணனுக்குரிய ஆசீர்வாதங்களை அபகரித்து கொண்டான் யாக்கோபு. அதுக்கு பிறகு ஏசா வந்தான், கதறி அழுதான். அதுக்குள்ளே பிறகு சரித்திரம் நமக்கு தெரியும். இப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் முக்கியமான ஆட்கள், முற்பிதாக்கள், ரொம்ப பிரதானமானவங்க. இவர்களுடைய வாழ்விலே காணப்பட்ட ஒரு சில மதியீனம், சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் படியாய் வேஷத்தை அணிந்தவங்க. சரி, இன்னொருத்தர் இருக்கிறாரு, தாவீது. அவர் ரொம்ப இன்னுமே பிரபல்யமானவர். அவரும் இதே போல ஒரு வேஷம் போட்டார். 1 சாமுவேல் 21:10 பார்த்தா, அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி, சவுலுக்கு அவன் தப்பி ஓட வேண்டும். ஆகவே எங்க போனா? சவுலுக்கு தப்பி காத்தின் ராஜாவாகி ஆகீஸ் இடத்தில் போனான். ஆகீஸ் இடத்துல போனான். உடனே அவனுடைய ஆட்கள் இவனை பார்த்ததும், ஓ, இது வந்து தாவீதாச்சே, இஸ்ரேலின் ராஜாவாச்சே. அங்கே ஸ்திரீகள் பாடினாங்க கோலியாத்தை கொன்ற நாளிலே. சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000 என்று முறையாக பாடின அந்த பாடலுக்குரியவன் இவன் தானே என்று உடனே பயந்துட்டான். கட்டாய ராஜா நம்மளை கொண்டு போடுவாரே என்று அந்த இடத்திலிருந்து தப்பித்து போவதற்காக அவன் என்ன செய்தான்? வாசிங்க, அவனுடைய முகநாடியை வேறுபடுத்தி காண்பித்த போது ராஜா கோபம் வந்துருச்சு. எதுக்கு பைத்தியக்காரன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, அவனை வெளியே துரத்துங்க என்று. அப்படி தாவீது தப்பித்து போகிறான். அதுவும் ஒரு வேஷம். இப்படி பிரபலமானவர்கள் வேதத்தில் வேஷமிட்ட காரியம் அது வேதத்திலையும் இடம் பிடிச்சிருக்குது. எப்படின்னா, இவைகளெல்லாம் செத்த ஈக்கள். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா? அப்படியே வாசிங்க, 10:10 செத்த ஈக்கள், செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் பனத்திலும் பேர் பெற்றவனை, பேர் பெற்றவனை சொப்பு மதியினமும் அப்படியே செய்யும். இவர்களெல்லாம் பேர் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், மேன்மைக்கு உரியவர்கள். இவங்களுடைய சொற்ப மதியீனம் இன்றைக்கு அதுவும் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இப்படியே வேதத்தை பார்த்துக்கிட்டே போகலாம். நிறைய சம்பவங்கள் இதெல்லாம் ஏன் இடம் பெற்றிருக்கிறது? ஓ, அவங்களாம் செய்திருக்காங்க, அப்போ நம்மளும் வேஷம் போடலாம் என்பதற்கல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சமய சந்தர்ப்பம் நேரிட்டாலும் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிப்புக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதெல்லாம் ஒரு வேஷம், இப்பிரபஞ்சத்துக்கு உரிய வேஷம் என்பது இன்னொன்று. ஆகவே வேஷமான வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் இருக்கவே கூடாது. புதிய ஏற்பாட்டின் காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர்களிலே பிரதானமான ஒரு முதல் அப்போஸ்தலன் பேதுரு. பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தா அவனோட வாழ்க்கையில் கூட அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் வேஷப்பட்டான். கலாத்தியர் 2:11-14 மேலும் அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் பவுலுக்கு இது கேள்விப்படுது. அவன் மேல பல குற்றச்சாட்டுகள் அங்கே சொல்லப்பட்டது. நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்து, பவுல் முகமுகமாய் பேதுருவோடு எதிர்த்து அவனுடைய குற்றங்களை அவன் கண்டிக்கிறான். என்ன குற்றம்? எப்படி எனில் பேதுரு மேல இங்கே வந்த குற்றச்சாட்டு என்ன? என்ன குற்றச்சாட்டு என்றால், புறஜாதிகளிடத்திலே இவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். யாக்கோபின் இடத்திலிருந்து ஆட்கள் வந்த போது விருத்த சேதனம் பண்ணப்பட்டது நிமித்தம் இவன் என்ன பண்றான்? புறஜாதிகள் இடத்துல சாப்பிடாத மாதிரி நடிக்கிறான். அவன் சாப்பிடாத போல புறஜாதிகளை விட்டு விலகி நல்ல பிள்ளையா அப்படியே தன்னை காண்பித்து கொண்டான்.
ஆனால் இவன் யாக்கோபிடத்திலிருந்து ஆட்கள் வருகிற வரைக்கும் புறஜாதிகளிடத்திலே சாப்பிட்டு கொண்டு இருந்து இப்ப சாப்பிடாம நடிக்கிறாரே, இந்த வேஷத்தை குறித்து பவுல் கேள்விப்பட்ட பொழுது முகமுகமாய் எதிர்த்து அவனை கண்டிக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். இப்படியே பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு பெண் இருந்தால், ஒரு ராஜாவுடைய மனைவி, ஒரு பெண், அவள் ஒரு தேவனுடைய மனிதன் இடத்துல வேஷம் போட்டுக்கிட்டு போறான். தேவனுடைய தீர்க்க தரிசியை ஏமாற்றுவதற்கு அவங்க போய் நிற்கிறா. ஒன்று ராஜாக்கள் 14 அதிகாரம் முதல்ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்தில் யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அபியா வியாதியில் இருந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து மனைவி என்று யாருக்கும் தெரியாதபடி நீ வேஷமா போகணும். எப்படி நீ வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். அகியா என்ற ஒரு தீர்க்கதரிசி அவன் சொன்னான், நீ ஜனத்தின் மீது ராஜாவாய் இருப்பாய். அந்த அகியாவிடத்துல போய், மகன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா, வியாதியாக இருக்கிறானே மகன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா, அபியா அவனை பற்றின செய்தியை நீ கேட்டுக்கிட்டு வா, ஆனால் என்னுடைய மனைவின்னு தெரியக்கூடாது, நீ வேற வேஷத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். அங்கே அந்த தீர்க்கதரிசி வயதானவர் அகியா, அவனுடைய கண்கள் மங்கி போய்விட்டது, பார்வையும் தெரியாது. ஆகவே கத்தர் சொல்லுகிறாரு, யெரொபெயாமுடைய மனைவி வரா, வேஷமாறி வருகிறா, அவளுடைய மகனை பற்றின செய்தியை கேட்க வருகிறாள், ஆனால் மகன் செத்து போயிருவான், அவளுக்கு அந்த பதிலை சொல்லு என்று சொல்லுவான். 6 வசனம், ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை, அந்த நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன் யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. தீர்க்கதரிசி என்னன்னு கூப்பிட்டாரு, இவ வேஷமாறி போறா. ஆனால் தீர்க்கதரிசி கரெக்டாக சொன்னார், யெரொபெயாமின் மனைவியே நீ உள்ளே வா, ஏன் வேற பெண்ணை போல வேஷமிட்டு என்னிடத்திலே வந்திருக்கிறாய், உன் மகனை குறித்து நீ செய்தி கேட்க வந்திருக்கிற, ஆனால் என்ன நடக்க போகுது. 12 வசனம், 12, ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். இவ உண்மையான ஒரு தோற்றத்தோட போய் கேட்டிருந்தா கூட கத்தர் ஒரு இரக்கம் செய்திருப்பார். ஆனா வேஷமாறி கத்தருடைய தீர்க்கதரிசி இடத்துல போனதுனால அது தீர்க்கதரிசி ஏமாற்ற மாதிரி அது கத்தரை ஏமாற்றுகிறா போல. இப்படி வேதத்திலே நிறைய சந்தர்ப்பங்கள்ல வேஷமிட்ட அநேக தேவதாசர்கள், அநேக ஜனங்கள் இந்த வேதத்துல பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் வேஷம் என்பது என்ன? அது சாத்தானுக்குரியது. மீண்டும் வாசிக்கலாம், 2 Corinthians 11:13-15 வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். இன்றைக்கும் உலகத்திலே கள்ள அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. அப்போஸ்தலர்களுக்குரிய அழைப்பு இல்லை, எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்க தான் அப்போஸ்தலர். ஆனால் கள்ள அப்போஸ்தலர்கள் உலகத்தை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு, பணத்தை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு, இன்றைக்கு கபடமுள்ள வேலையாட்கள் இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் வேஷத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த வசனம், அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. வேஷம் என்பதே சாத்தானுக்குரியது என்று பார்த்தோம். சாத்தானும் கூட அவன் ஒரு வேஷாதாரியாக தான் உலகத்தில் இருக்கிறான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரித்து கொண்டவனாய் கர்த்தருடைய தூதனை போல அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். அப்படியே அவனுடைய ஊழியக்காரரும் அப்படியே தான். அடுத்த வசனம், ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் ஆச்சரியம் அல்லவே. சாத்தானுடைய ஊழியக்காரங்க
நீதியின் ஊழியக்காரர்களைப் போல, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களைப் போல இன்றைக்கு உலகத்தில் ஜனங்களை ஏமாற்றி இன்னைக்கு பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி உலகத்திலே மனிதன் வேஷமாகவே தெரிகிறான். வேதம் அப்படி சொல்லுகிறது. இது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் எடுத்துக்கொண்ட எவ்வளவோ ஜனங்கள், மனுஷர்கள் வேஷமாகவே தெரிகிறார்கள், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுவான். 39:6 வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுறான். மனுஷன் போடுறதெல்லாம் வேஷம். நல்லவனைப் போல, உத்தமனைப் போல, நேர்மையானவனைப் போல இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து எத்தனை மோசடி பண்ணுறாங்க. பேச்சிலேயே இன்றைக்கு எவ்வளோ மோசடிகள் பண்ணுறாங்க. அந்த பேச்சை நம்பி எத்தனை பேர் ஏமாந்து போகிறாங்க. ஆகவே உலகத்திலே மனிதர்கள் வேஷாதாரிகளாக, மனிதன் வேஷமாகவே திரிகிறான். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் மனிதனுடைய வேஷத்தை இகழுவார். வாசிக்கலாம் சங்கீதம் 73:20. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல், ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். மனுஷருடைய வேஷத்தை ஆண்டவர் ஒரு நாளைக்கு இகழுவார். ஆகவே வேஷம் போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது, நேர்மையான வாழ்க்கையா இருக்கணும். ஏனென்றால் உலகத்தில் அப்படி கோடி 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 மக்கள் எல்லா தேசத்திலையும் இருக்கிறாங்க. உலகத்தின் வேஷத்தை தேவன் ஒளிய பண்ணுவார். உலகத்தின் வேஷம் சீக்கிரமா ஒளிஞ்சு போகும். அப்போ சொன்ன பவுல் 1 Corinthians 7:31 அப்படி சொல்லுவார், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியானவர்கள் போலவும் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உலகத்தின் வேஷம் அது அப்படியே கடந்து போகுது. எல்லாம் வேஷம்தான். ஆகவே தான் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இப்ப வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு தகுந்த வேஷம் படக்கூடாது. நம்ம கத்தருக்கு முன்னாடி உண்மையா தேவ பிள்ளைகளா நம்ம காணப்படணும். கத்தருக்கு முன்னாடி நம்ம உண்மையா தேவ பிள்ளைகள், அது நம்ம எல்லா இடத்துல போனாலும் நம்ம அப்படியே தான் இருக்கணும். உலகத்துக்குள்ளே போகும்போது உலகத்தாருக்கு தகுந்தபடி, ஆனால் இங்கே கத்தர்கிட்ட வரும்போது இங்கே ஒரு வேஷம். அப்படி நம்ம வேஷமாக வாழக்கூடாது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஏற்ற ஒரு வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வதற்கு நான் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் அல்ல. யோவான் சுவிசேஷம் 17:14-16 ரெண்டையும் வாசிக்க, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நம்ம உலகத்தாராய் இருந்திருந்தா உலகம் நம்மள இன்னைக்கு உலகத்தாராய் இராதனால இன்னைக்கு உலகம் பகைக்குது. உலகத்தாராய் இருந்தால் உலகம் நம்மளை ரொம்பவே நேசிக்கும். ஆகவே நாம் உலகத்தார் அல்ல. ஆகவே உலகம் உங்களை பகைக்கிறது. 16, நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அவருடைய பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தார் அல்ல, சபை மக்கள் உலகத்தார் அல்ல. அப்படின்னா நம்ம யாரு? உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், உலகத்தில் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம யார்? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 Corinthians 15:48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இங்க பார்க்கிறோம், உலகத்துல தேவன் ஜனத்தை இரண்டா பிரிக்கிறார். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ,
மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன் ஆதாம். ஆதாம் எப்படிப்பட்டவனோ ஆதாமுடைய பிள்ளைகளும் அப்படியே இருப்பாங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைங்க வானத்துக்கு உரியவர்கள். ஆனால் அந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் மண்ணானவர்களுடைய வேஷத்தை தரித்து கொள்ளக்கூடாது. வானவருடைய பிள்ளைகள், வானத்துக்குரியவர்கள். ஆகவே பரிசுத்தவான்களைப் போலத்தான் எல்லா விதத்திலையும் நம்ம காணப்படணும். ஆனால் கடைசி நாட்களிலே மனிதர்கள் எப்படி இருப்பாங்க என்று நிறைய அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு அடையாளத்தை பார்த்தால் 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் மனப்பிரியராயும். போதும். 5 வசனம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும். தேவ பக்திக்குரிய பலனை மறுதளிக்க கூடியவர்களாகவும் இருப்பார்கள். கடைசி நாட்கள்ல தேவ பக்தியின் வேஷத்துல மனிதர்கள் இருப்பாங்களாம். இப்ப வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி நாட்கள். இது ஒரு கொடிய காலத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக மக்கள் பரிசுத்தவான்களைப் போல தேவதாசர்களைப் போல பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் அநேக ஜனங்களை இன்னைக்கு வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. பக்தியின் வேஷம். ஆனால் உண்மையாக பக்தி இல்லை. பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் அப்படிதான் ஜனங்களும் இருப்பாங்க. ஜனங்களில் அநேக தேவனுடைய ஜனங்களைப் போல உக்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்களாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஜனம் அல்ல. தேவனுடைய ஜனங்களைப் போல உட்கார்ந்து என்னுடைய ஜனத்தைப் போல் உட்கார்ந்து உன்னுடைய வார்த்தையை கேட்பாங்க. ஆனால் அவர்கள் என்னுடையவர்கள் அல்ல என்று கர்த்தர் எசேக்கியேல் 3:55 இருந்து இல்லையா 30. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. கர்த்தருடைய ஜனத்தை போல தேவனுடைய பிள்ளைகளை போல இன்றைக்கு உண்மையான விசுவாசிகளை போல சபை மக்களை போல உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறாங்க. ஆனால் அப்படி செய்கிறதில்லை. அவங்க தேவனுடைய ஜனம் அல்ல. தேவ ஜனத்தை போல அது ஒரு வேஷம். இன்றைக்கு பக்தியின் வேஷம். கடைசி நாட்களிலே இந்த மாதிரிப்பட்ட வேஷங்கள் ஜனங்களிடத்துல காணப்படும். ஆகவே இதெல்லாம் சாத்தானுக்குரிய காரியங்கள். வேஷம் என்பதே சாத்தானுக்குரிய காரியங்கள். இந்த மாதிரி அநேக பக்தர்களும் தேவதாசர்களும் கூட சாத்தானுக்கு வாழ்விலே இடம் கொடுத்து அவங்க வீழ்ச்சி அடைந்த சந்தர்ப்பங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் கவனமாக வாழணும். நம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். சாத்தானுக்குரிய காரியங்கள் வேஷம் மாத்திரம் அல்ல, ஆடம்பரம். அதுவும் சாத்தானுக்குரியதே. ஏசாயா 14:11 உன் ஆடம்பரமும் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளண்டு போயிற்று. இந்த இடத்துல சாத்தானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாய் அவன் வானத்திலிருந்து பாதாளத்துக்குள்ள போறான். அவனை பற்றி இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆடம்பரம், உன்னுடைய ஆடம்பரம் பாதாளத்திலே தள்ளுண்டு போனது. ஆடம்பரமான வாழ்க்கை அது ஒரு வேஷமான வாழ்க்கை தான். இன்னைக்கு ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாட்டா கூட வெளியே நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஆடம்பரம். ஒரு பந்தா காமிச்சுக்கிட்டு வாழ்றவங்க எத்தனை பேர். ஆடம்பரமான வாழ்க்கை அது சாத்தானுக்குரியது. வேஷமான வாழ்க்கை அது சாத்தானுக்குரியது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எந்த விதத்திலையும் நாம் இந்த கடைசி நாட்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்து
அவன் போய் விழுகிற அக்கினி கடலுக்குள்ளே போய் சேர்ந்துடக்கூடாது. அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே பங்கடையப் போகிறான். சதா காலங்களிலும் பாதிக்கப்படக்கூடிய இடம். ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் இன்னும் வாழ்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே வேஷமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, அலங்கரித்து வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு அலங்கரிப்பு. அலங்கரிப்பு என்பதும் சாத்தானுக்குரியது. எசேக்கியேல் 28:13 தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் சாத்தான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, மரகதம், மாணிக்கம், சகல ரத்தினங்களும் பொன்னும் மூடிக்கொண்டிருக்கிறது. அவனை அப்படியே அலங்கரிச்சு ரத்தின கற்களாலும் பொன்னினாலும் அவன் மூடப்பட்டு இருக்கிறான், அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறான். அலங்கரிப்பு என்பதும் சாத்தானுக்குரியது. பார்த்தா ஏசாயா 14 ஆடம்பரம் அவனுக்குரியது. இங்கே அலங்கரிப்பை பார்க்கிறோம், இதுவும் சாத்தானுக்குரியது. ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் எச்சரித்தாங்க, தேவ ஜனத்துக்கு இந்த மாதிரிப்பட்ட ஆடம்பரம் அலங்கரிப்பு தேவையில்லை. ஆண்டவராக இயேசு சொன்னார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய சபையில அங்கத்தினர் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆகவே அப்போஸ்தலர்கள் இதை எதிர்க்கிறாங்க, வேண்டாம், ஆடம்பரம், அலங்கரிப்பு இதெல்லாம் சபைக்கு வேண்டாம், தேவ ஜனத்துக்கு வேண்டாம், தேவ பிள்ளைகளுக்கு உரியது அல்ல, அது கர்த்தர் அதில் பிரியப்படலை என்று பேதுரு எச்சரிக்கிறார். 1 பேதுரு 3:3-4 மயிரை பின்னி, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல், அந்த அலங்கரிப்பு வேண்டாம். தேவன் அதில் பிரியம் கொள்ளவில்லை. ஆவிக்குரிய ஒரு அலங்கரிப்பு இருக்கிறது, அதுதான் இருக்கணும் தேவ பிள்ளைகளிடத்துல. ஆகவே இந்த பொண்ணினால அலங்கரிக்கிற அலங்கரிப்பு, விலை உயர்ந்த ஆடை அலங்காரம், அதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு அது அலங்காரம் அல்ல, அது தேவையற்றது என்று அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்கிறாங்க. பேதுரு இந்த இடத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுலும் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 2:9-10 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலின் நாளாவது, பொன்னினால் ஆவது, முத்துக்களின் ஆளாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது, அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும், ஞானத்தினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பவுலோ அதைதான் சொன்னாரு. இந்த அலங்கரிப்பு தேவ ஜனத்துக்கு அது தேவையற்றது, சபைக்கு அது தேவையற்றது, கர்த்தரை சந்திக்க போகிற பரிசுத்த ஜனங்களுக்கு இந்த அலங்கரிப்பு அது பிரயோஜனமற்றது, தேவையில்லை சொல்லலாம். பேதுரு தானே சொன்னாரு, பவுல் தானே சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரா, கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னா பரவாயில்ல. இது பேதுருவும் பவுலும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவங்களும் மனுஷர் தானே, அவங்க தானே சொன்னாங்க, ஆண்டவர் சொல்லல என்று கேட்கக்கூடிய ஆட்களும் உண்டு. வேதத்திலே தேவனே சொன்னாரு, யாத்ராகமம் 33:2 தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன், துரத்தி விடுவேன், வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு. ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களை எல்லாம் அழிச்சு உங்களுக்கு நல்ல பாதைய சரி பண்ணி கொடுப்பேன், ஆனா நான் உங்க கூட வரமாட்டேன்.
நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் உங்களோடு வரமாட்டேன் என்று சொல்லுவர். அப்படி சொன்னோம்னா ஜனங்களுக்கு ரொம்ப வருத்தாச்சு. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு என்பதை அது பின்னாடி அது எழுதப்பட்டிருக்கும். இப்ப ஜனங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டு என்ன செய்தார்களாம்? ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்திலே உங்கள் நடுவே எழும்பி நிர்மூலம் பண்ணுவேன், நான் நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள். தேவன் சொல்லலையா? பேதுரு சொன்னத, பவுல் சொன்னத தேவன் சொல்லவில்லையா? தேவன் சொல்லுகிறார், உங்கள் நடுவே ஒரு நிமிஷத்துல நான் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணிடுவேன், உங்களுடைய நகைகளை எல்லாம் கழட்டி போடுங்க. ஏன் அப்படி சொன்னார்? எதற்காக சொன்னார்? எகிப்திலிருந்து புறப்படும் போது எகிப்தியரிடத்தில் இருந்து பொன் உருப்படிகளையும் வெள்ளி நகைகளையும் இவங்களை எல்லாம் கேட்டு வாங்குங்க என்று சொன்னவரும் இதே தேவன் அல்லவா? வாசிக்கலாம் யாத்திராகமம் 12:35-36. மோசே சொல்லி இருந்தபடி ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டார்கள். கர்த்தர் எகிப்தியருடைய கண்களிலே இஸ்ரவேலருக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். இவங்க கேட்டதையெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க கேட்டதையெல்லாம், பொண்ணு வெள்ளி வஸ்திரம் எதையெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் அவங்க தாராளமா, எப்படியும் இவங்க எங்க நாட்டை விட்டு போயிட்டா போதும் என்று எல்லாத்தையும் அவங்களுக்கு தூக்கி கொடுத்து விட்டார். அப்ப இதை செய்ததும் கர்த்தர் தான், இப்ப கலட்ட சொல்லுறதும் கர்த்தர் தான். ஏன் இத இவங்களுக்கு கொடுக்கும்படி எகிப்தருடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசினாரு. இப்ப இதெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டு புறப்பட்டு வராங்க. எதற்காக? யாத்திராகமம் 25:8 வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே நான் வாசம் பண்ண வேண்டும். இவர் கத்த ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக என்று சொன்னார். எனக்கு ஒரு ஸ்தலத்தை, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க கட்டணும், நான் உங்கள் நடுவே வாசமாய் இருக்க வேண்டும். இப்ப அதை கட்டுறதுக்கு பொருள்கள் வேணும். ஆகவே ஜனங்களிடத்திலிருந்து தான் பொருள்கள் வாங்கணும். ஆகவே கர்த்தர் சொன்னாரு, ஜனங்களிடத்துல காணிக்கையை வாங்குங்க இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு என்று சொல்லி, என்ன காணிக்கை அவர் ஜனத்தினிடத்திலே வாங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்? 3:7 வரைக்கும் வாசிங்க. ஜனத்தினிடத்திலே வாங்க வேண்டிய காணிக்கையாவது பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. பாத்தீங்களா, இது ஆலயம் கட்டுறதுக்கு இதெல்லாம் எகிப்திலிருந்து கொண்டு வந்தாங்க. கத்தரிப்பு அதையெல்லாம் ஆலயம் கட்டுவதற்கு, ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு அதை காணிக்கையா கொண்டாந்து படைச்சிருங்க அப்படின்னு சொன்னார். அந்த நாட்களிலே திரளான ஸ்திரீகள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்க ஆசரிப்பு கூடாரம் கட்டி எழுப்பப்படுகிறது. இவர்கள் தர்ப்பணம் என்று தங்கள் பொருள்களை அர்ப்பணித்தார்கள். ஸ்திரீகளின் தர்ப்பணத்தினாலே ஆசரிப்பு கூடாரத்தின் நிறைய காரியங்கள் அங்கே கட்டி எழுப்பப்படுகிறதை பார்க்கலாம். 38 யாத்திராகமம் 38:8 ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில், ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகள், கூட்டம் கூட்டமாய் ஸ்திரீகள் அங்கே கூடி நிற்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதின் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். நிறைய காரியங்கள் கீழே சொல்லப்பட்டு இருக்கும். ஸ்திரீகளின் தர்ப்பணத்தால் அவர்களுடைய வெள்ளி உடைமைகள்,
பொன்னுடைமைகள் இப்படி வெளியேற பெற்றதை எல்லாம் அவங்க கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் தர்ப்பணம் என்று படைத்தார்கள். அதனால தான் ஆசரிப்பு கூடாரத்தின் பல காரியங்கள் அங்கே நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்குத்தான் கர்த்தர் எகிப்திலிருந்து அதையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார். ஆனால் இவங்களோ என்ன பண்ணினாங்க, தங்கள் சரீரத்தில் போட்டு அலங்கரித்து ஆடம்பரமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அதனால் கர்த்தர் சொன்னார், உங்கள் கூட வரமாட்டேன், நான் உங்களோடு வருவதில்லை, என் தூதனை வேணா நான் அனுப்பி வைப்பேன், அவன் உங்களை வழி நடத்திக்கிட்டு போவான் என்று சொன்னார். இதை கலட்டி போடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேனோ அதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் இதை செய்தாதான் உங்களை நான் வழி நடத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லுவார். ஆம் அருமையானவர்களே, இந்த வேஷமான வாழ்க்கை, ஏதோ விக்கிரகம் இன்னைக்கு பொண்ணுனால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. நான் விக்கிரகமா? நாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா? நாம் தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைங்க. யாக்கோபு இதை குறித்து தன்னுடைய நிருபத்திலே எழுதும் போது, கடைசி காலத்திலே நீங்க ஒரு நிர்பந்தமான நிலைமையில நீங்க காணப்படுறீங்க என்று சொல்லி அவர் தன் நிருபத்தில் எழுதுவார். யாக்கோபு 5:3 ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம், நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். ஐஸ்வர்யவான்களே, பொன்னை சம்பாதித்தவர்களே, வெள்ளியை சம்பாதித்தவர்களே, பணம் பொருள் ஆசையை சம்பாதித்தவர்களே, அலருங்க. ஏன்னா ஒரு பயங்கரமான காரியம் வருது, நிர்பந்தமான ஒரு காரியம், அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, ஐஸ்வர்யம் எல்லாம் அழியும், உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போகும், வஸ்திரம் எல்லாம் பொட்டரித்து போகும், உங்கள் பொன்னும் வெள்ளியும், உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு துரு உங்களுக்கு விரோதமாய் விரோதமாய் சாட்சி கொடுக்கும், அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். பாத்தீங்களா, பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து நமக்கு விரோதமா சாட்சி சொல்லும், நம்மை குறித்து சாட்சி சொல்லும். அந்த துரு உங்கள் மாம்சத்தை தின்னும். பல நோய்களுக்கு காரணம் இதுதான், அலங்கரிப்பு ஆடம்பரம். பல நோய்களுக்கு உங்கள் மாம்சத்தை தின்னும். ஆகவே அந்த துரு துருப்பிடிக்கும், துருப்பிடித்து அந்த துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்குமா? ஆகவே இந்த வேஷமான வாழ்க்கையை வேதம் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்றதில்லை, அதை எதிர்க்கிறது, வேண்டாம் என்று தான் சொல்லுகிறது. சாத்தானுக்குரியது வேஷமான வாழ்க்கை, ஆடம்பரமான அது ஒரு வேஷமான வாழ்க்கை, அலங்கரிக்கிறது அது ஒரு வேஷமான வாழ்க்கை, இதையெல்லாம் சாத்தானுக்குரியது. ஆகவே அப்படியானா நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? ரோமர்களது நிருபம் 12:2 வாசிங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், தேவனுடைய பார்வையில் எது நன்மை, கர்த்தருக்கு எது நன்மை, கர்த்தருடைய பார்வையில் நன்மையான காரியங்களையும், பிரியம் கர்த்தருக்கு எது பிரியம், எனக்கு எது பிரியம், நான் இப்படி இருக்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அப்படி அல்ல. கர்த்தருக்கு எது பிரியம் அதுதான் என்னோட பிரியம், கர்த்தருக்கு எது பிரியமோ அது என்னுடைய பிரியம் என்று வாழக்கூடிய அளவுக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ள பலப்படணும். இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம், எனக்கு பிரியம் நான் இப்படி இருப்பேன், அதெல்லாம் ஆபத்தில் போய் முடிகிற காரியம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே கர்த்தருடைய பார்வையில் நன்மை எது, அவருக்கு பிரியமானது எது, அவருக்கு பிரியமும் அவருக்கு பரிபூர்ணமான சித்தம். என்ன சித்தம்? தேவனை என்னிடத்தில் கொண்டிருக்கிற சித்தம் என்ன? அந்த பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக, இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போதே கர்த்தருடைய பார்வையில் எது நன்மை, கர்த்தருடைய பார்வையில் எது பிரியம், கர்த்தருக்கு எது சித்தம், நான் எப்படி இருக்கணும்னு சித்தம் கொண்டிருக்கிறார் என்று பகுத்தறியும் போது நம்முடைய மனசு கொஞ்சம் புதுசா மாறும், நம்முடைய மனசே கொஞ்சம் புதுசா மாறும், நம்முடைய மனது புதிதாகும் போது மறுரூபம் வரும், நம்ம உருவம் கொஞ்சம் மாறும். இது கர்த்தரை சந்திக்கிற மறுரூபம் அல்ல, நம்முடைய உருவத்தில் மாற்றங்கள் வரும், நம்முடைய தோற்றத்திலே மாற்றங்கள் வரும். உலக ஆடம்பரம் இருக்காது, உலக அலங்கரிப்பு இருக்காது, வேஷமான வாழ்க்கை இருக்காது. ஆகவே மனது புதிதாகும் போது ஒரு மறுரூபம்,
நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றங்கள், நம்முடைய ரூபத்திலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஆம் அருமையானவர்களே, இப்படி மாற்றம் அடைந்தவர்கள் தான் மறுரூபத்தை அடைவாங்க. கர்த்தர் வெளிப்படும் போது மறுரூபத்தை அடைகிறவர்கள் அவர்கள் தான். 2 கொரிந்தியர் 3:18 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே கடைசி எக்கால துணிக்கும் நாம் எல்லாரும் மறுரூபம் அடைவோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைவோம். அந்த மறுரூபத்துல தான் ஆண்டவராகிய இயேசுவை தரிசிக்க முடியும். இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து அவரை பார்க்க முடியாது. அந்த மறுரூபத்தை அடைய வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு அவரோட பார்வையில் எது நன்மை, அவருடைய பார்வையில் எது பிரியம், அவருக்கு எது சித்தம், இதை நாம் பகுத்தறிந்து நம்முடைய மனசு அப்போ புதுசாக மாறும். நம்முடைய வாழ்வியலை மாற்றங்கள் உண்டாகும், மறுரூபம் அடைவோம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் வெளிப்படும் போது கடைசி எக்கால துணிக்கும் நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம். கர்த்தரை பார்ப்போம் முகமுகமாய், அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழப்போகிறோம். இந்த காரியங்கள் சீக்கிரத்திலே நடைபெற உள்ளது, இனி காலம் செல்லாது. நான் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். அன்றுக்கே வேதம் சொன்னது கடைசி காலம் என்று 1st century சொல்லப்பட்ட காரியம் இப்பொழுது 21st century வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம். ஆகவே நம்மை குறித்து நாம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், மிக ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். சாத்தானுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. வேஷமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் அழிஞ்சு போகும், ஒன்றும் நம்ம கூட வராது, எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். பிள்ளைகள் அருமையான ஒரு பாடலை பாடினாங்க, வருவாய் தருணம் இதுவே. இது தருணம், கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவதற்கு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இது அருமையான ஒரு தருணம். இதை தவறவிட்டால் அதற்காக வருந்தி அழக்கூடிய சூழ்நிலைகள் நேரிடும். ஆகவே இன்றைக்கு காணக்கூடிய இதுவும் நிரந்தரம் அல்ல, இது ஒன்று நம்ம கூட வரப்போறதில்லை. ஆகவே பரிசுத்த வாழ்வு ரொம்ப அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்க நீங்கள் கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திற்குரிய வேஷத்தை தரித்து கொள்ளும் பொழுது எவ்வளவு வேதனைகளை எங்கள் வாழ்க்கையிலே கூட்டிக்கொள்கிறோம் என்பதை குறித்து வசனங்கள் மூலமாக எங்களுக்கு உணர்த்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேஷம் நிறைந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவரே வசனங்களின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தினீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலே ஆப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய வாழ்க்கையிலே கூட வேஷம் தரித்து நடந்தபோது சந்தித்த பிரச்சனைகளை நாங்கள் தியானிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. வேஷம் நிறைந்த வாழ்க்கை எங்களிலே காணப்படக்கூடாது என்பதை நீங்கள் விரும்புகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்களும் ஆடம்பரமான வாழ்க்கை, வேஷம் தரித்த வாழ்க்கை, அலங்கரிப்பான வாழ்க்கை எங்களிலே வேண்டாம் கர்த்தாவே. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. எளிமையான உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட உம்மை நாங்கள் உறுதியாக பற்றி பிடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த வைரஸின் தாக்கத்தினாலே ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டு கலங்குகிற பொழுது நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் செய்து தேர்தல் செய்து குணப்படுத்துங்க. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், விசேஷமாக எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே வாசிக்கிறோம், உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வாசிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மையே நம்பி உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.